சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் உள்ள ஸ்மார்ட் பைக் நிலையங்களில் நிற்க வைக்கப்பட்டிருக்கும் சைக்கிள்கள் பொதுமக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு உதவுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2019 தொடக்கத்தில் சென்னை மாநகராட்சி தனியார் பங்களிப்புடன் இணைந்து ஸ்மார்ட் பைக் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 500 இடங்களில் 5000 மிதிவண்டிகளை நிறுவ திட்டமிட்டு அதில் தற்போது வரை 25 கோடி ரூபாய் செலவில் 104 இடங்களில் 1115 வண்டிகள் நிறுவப்பட்டு உள்ளன. ஸ்மார்ட் பைக் என்ற செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்து அத்தோடு வங்கிக் கணக்கை இணைத்த பின் சைக்கிள்களில் ஒட்டப்பட்டிருக்கும் QR குறியீட்டின் வழி அவற்றை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. எக்கோ பைக், நெக்ஸ்ட் ஜென் பைக் மற்றும் எலக்ட்ரிக் பைக் என 3 வகையான சைக்கிள்கள் இத்திட்டத்தின் கீழ் சென்னையின் சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அன்றாட தேவைகளுக்காக மக்கள் அதை பயன்படுத்துவதை அவ்வளவாக பார்க்க முடிவதில்லை. பொது போக்குவரத்தை பெருமளவில் சார்ந்து இருக்கும் எளிய மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் பைக் திட்டம் இன்று ECR, OMR போன்ற சாலைகளில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே தற்போது உதவி வருகிறது. குறைவான இடங்களில் மட்டுமே ஸ்மார்ட் பைக் நிலையங்கள் இருப்பதால் முறையாக இதை பயன்படுத்த முடியவில்லை என்றும், செயலி மூலம் இந்த சைக்கிள்களை இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது உபயோகம் இல்லாமல் போவதாகவும் பலரும் கருத்து தெரிவித்து உள்ளனர். முக்கால்வாசி வந்து சின்ன பசங்க மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இந்த சைக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் பெரியவங்களோ இல்லை மிடில் ஏஜ் உள்ள ஆளுங்களோ வந்து எடுக்கிறதில்ல. மேபி அவங்க பயப்படுறாங்க போல இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போது இந்த ட்ராப் ஆஃப் வந்து எல்லா இடத்துலையும் தூரமாக இருக்குன்றது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாருக்குமே. நான் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா எனக்கும் இதே ப்ராப்ளம் தான். என்ன மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது கரெக்டாக. என்ன வந்துட்டு இன்னொரு பயம் என்னன்னாக்கா QR கோடு போட்டு போகும்போது ரூபாய் ஏதாவது டெபிட் ஆட போகுது. பயம் ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பயப்படுறாங்க ஜென்ரலாக வந்து பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும், ட்ரை பண்ணல இன்னும். அதிகளவிலான கட்டணம், சரிமுறை இல்லாத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, சைக்கிள் பயன்பாட்டிற்கு சிறந்ததாக இல்லாத சென்னையின் சாலை கட்டமைப்பு என பல்வேறு காரணங்களாலே இந்த ஸ்மார்ட் பைக் திட்டம் சென்னை பெருநகரில் பிரபலமடையாமல் இருக்கிறது. சிதை வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன், அது இருக்க இடத்துலேயே தான் ரொம்ப நாளாக அது அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. பட் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது. இந்த ஆப் வந்து ஒரு ஆப், இது வந்து சைக்கிள்ஸ் இருக்குது பார்த்துருக்காங்க. பட் இதே இன்ஸ்டால் பண்ணலனா, இது யூஸ் பண்ணலனா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதை வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க யாருக்குமே. இப்போ நான் கூட ஆஃபீஸ்க்கு வந்து அன்றைக்கி வந்து இங்கேருந்து இப்போ மெட்ரோலேருந்து இங்கே இறங்கி இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதுவே சைக்கிள் இருந்துச்சுன்னா இப்போ ஆப்புக்கு வந்து அந்த ரேட் கம்மினா நான் வந்து சைக்கிளில் ஈஸியாக நான் போக முடியும் என்னால். பட் இது வந்து அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இதை யாரும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ நான் சைக்கிளில் போனால புதுசாக பார்க்குற பார்ப்பாங்க என்ன, அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணுறது நான் கிடையாது. இதுவே நிறைய பேர் ஓட்டிகிட்டு போனால், ஹோ நிறைய பேர் ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்மளே இது ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்று இருக்கும். பட் இது யாரும் யூஸ் பண்ணாலும் நானும் அதை அவ்வளோ யூஸ் பண்ணுறது நான் கிடையாது. ஸ்மார்ட் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களில் மழைக்காலங்களில் அவை நனையாமல் இருப்பதற்கு தேவையான வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை. சரியான கால இடைவெளியில் அவை சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் வகையில் இத்திட்டம் அமைய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் வெற்றியடைந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சென்னையில் அதிக அளவிலான பயன்பாட்டில் இல்லாதது ஏன்? திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் முறையாக ஸ்மார்ட் பைக்கை எப்படி இயக்குவதென்றே தெரியாமல் இருக்கும் சென்னை மக்கள், போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி திட்டத்தை வெற்றியடைய செய்யுமா சென்னை மாநகராட்சி? ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.